மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவரது மெய்ப்பாதுகாவலரான போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் சாட்சியமளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார். யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசிதாசன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையில் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரும் சாட்சியமடைந்தனர். குறித்த வழக்கில் சட்டம் அதிபர் திணைக்கள சார்பில் விசேட அரசு சட்டவாதியும் நாகரத்தினம் நிஷாந்தும், எதிராளிகள் சார்பில் சட்டத்திரணி பிரதீபன் சர்மினியும் ஆஜராகினர். குறித்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.